வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களுக்கு வருகை. விரிவாக்கப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அர்ஜுன் மார்க் 1J கவச வாகனத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மக்களவையில் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலுரை. மக்களவையில் நடுவர் மற்றும் சமரச திருத்த மசோதா நிறைவேறியது. சாத்தூர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19 உயர்வு. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 2 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 3 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்க உத்தரவு. தஜிகிஸ்தானில் நேற்றிரவு பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.3 பதிவு. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நாளை தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களுக்கு வருகை தருகிறார். அர்ஜுன் மார்க் 1A கவச வாகனத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே நிறைவடைந்த சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைப்பதுடன் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை முற்பகல் 11:15 சென்னை வருகிறார். தமிழகத்தில் 4486 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். மேலும் 3640 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே 9.05 கிலோமீட்டர் தொலைவில் 3770 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட திட்ட விரிவாக்கத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த மெட்ரோ ரயில் விரிவாக்கத்தால் விமான நிலையம் சென்ட்ரல் ரயில் நிலையங்களுடன் இணைக்கப்படுகின்றன. மேலும் 22.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு 293 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை கடற்கரை அத்திப்பட்டு இடையே 4வது ரயில் வழித்தடத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் இடையே ஒருவழி மின்சார ரயில் வழித்தடத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது அர்ஜுன் மார்க் 1A கவச வாகனத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கும் மேலும் ஊக்கம் அளிக்கும் வகையில் சென்னை அருகே ஆவடியில் தயாரிக்கப்பட்டுள்ள அர்ஜுன் மார்க் 1A கவச வாகனங்களை ராணுவத்தில் இணைக்க சமீபத்தில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறையின் உயர்மட்ட கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 118 அர்ஜுன் மார்க் 1A கவச வாகனங்கள் ராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ளன. இதன் மதிப்பு 8400 கோடி ரூபாய் ஆகும். நிலத்தில் நடைபெறும் மோதலின் போது இந்திய ராணுவத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த கவச வாகனம் திகழும் என்று ராணுவம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்த கவச வாகனம் முழுவதும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கவச வாகனங்கள் பாகிஸ்தானை ஒட்டியுள்ள எல்லையில் நிறுத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கல்லணை கால்வாய் சீரமைப்பு மற்றும் புதுப்பித்தல் திட்டம் 2640 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது. சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் சார்பில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் தையூரில் ஆராய்ச்சி வளாகம் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டங்களுக்கு பிரதமர் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். சென்னை நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பிரதமர் கேரளா செல்கிறார். கொச்சியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாரத் பெட்ரோல் நிறுவனத்தின் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். தற்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அக்ரிலிக் அமிலம், அக்ரிலேட்ஸ் போன்றவை இங்கு உற்பத்தி செய்யப்படும். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 4000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்படும். கொச்சி வெலிங்டன் தீவில் இந்திய சர்வதேச நீர்வழி ஆணையத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள ரோ கப்பலை பிரதமர் நரேந்திர மோடி நாளை அர்ப்பணிக்கிறார். 20 அடி நீளம் கொண்ட இந்த கப்பல் ட்ரெய்லர் ட்ரக்குகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முழு அளவிலான சர்வதேச முனையமாக இது அமைக்கப்பட்டுள்ளது. 25.72 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இந்த முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கொச்சி கப்பல் நிறுவனத்தின் சார்பில் விஞ்ஞான சாகர் கடலோர பொறியியல் பயிற்சி கழகத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார்.
கடலோர பயிற்சி மையமாகவும் கப்பல் துறை தொடர்பான கல்வியையும் இந்த நிறுவனம் வழங்கும். மேலும் 19 கோடி ரூபாய் செலவில் கொச்சின் துறைமுகத்தின் மறுகட்டுமான பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ், சீக்கிரம். வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும். ஆமாப்பா, வயசாயிட்டாலே அப்பப்போ உதவி தேவைப்படுதுல்ல. ஆனா பேங்க்க்கு வேண்டாம். ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மேலும் அவங்க பேங்க் போக முடியலனா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும். அதுவும் மலிவான கட்டணத்துல. சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை. ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. கிழக்கு லடாக் எல்லையில் பேங்காங் பகுதியில் தற்போது நடைபெற்று வரும் ராணுவ படைகளை திரும்பப் பெறுவது தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் தவறான தகவல் வெளியாகியிருப்பதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் படைகள் திரும்பப் பெறுவது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெளிவாக விளக்கம் அளித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சரின் நாடாளுமன்ற பதிவு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஊடகங்களில் தவறான தகவல்கள் வெளியாகியிருப்பதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் 8வது நிலையில் சீனா கடந்த 1962 43,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக வரைபடத்தில் உள்ளதை அமைச்சர் தெரிவித்ததாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பேங்காங் ஏரியின் வடக்கு கரையின் இரு பகுதிகளிலும் நிரந்தர ராணுவ நிலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்ததாகவும் தற்போதைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருதரப்பிலும் நிரந்தர ராணுவ நிலைகளில் எந்த படைகளும் விலக்கிக் கொள்ளப்படவில்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சக அறிக்கை கூறுகிறது. பாதுகாப்பு அமைச்சரின் அறிக்கை அங்குள்ள தற்போதைய நிலையை தெளிவாக தெரிவித்திருப்பதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்து வரும் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழக அரசு மக்கள் நலத்திட்டங்களை தொய்வின்றி செயல்படுத்தி வருவதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தோணுக்கால் கிராமத்தில் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் எந்திரத்தை இயக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை விட சில துறைகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்தார். அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாததன் காரணமாகவே பட்டாசு ஆலைகளில் தொடர்ந்து வெடிவிபத்து ஏற்படுவதாக மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் நீதிபதி துரை ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பட்டாசு ஆலை விபத்துகளை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதற்கான உத்தரவை மனித உரிமைகள் ஆணையம் வழங்கும் என தெரிவித்தார். தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் சார்பில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் விசாரணை நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர், கடந்த 2020 மட்டும் மனித உரிமைகள் வழக்குகள் மீறப்பட்டதாக 14,000 வழக்குகள் பதிவானதாக கூறினார். கடந்த 2 இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் 90 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிராம சபை கூட்டங்களை நடத்தக்கோரிய வழக்கில் தமிழக அரசு ஒரு வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்யாவிட்டால் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த அனைத்து வழக்குகளும் பதில் மனு இல்லாமலேயே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஆண்டு நடத்தப்பட வேண்டிய கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதை எதிர்த்தும் கிராம சபை கூட்டங்களை நடத்தக்கோரியும் வழக்கு தொடரப்பட்டது. இதற்கு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் கூடுதல் கால அவகாசம் கோரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒருவார கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கை 2 ஒத்திவைத்தனர். வரும் 15 முதல் சென்னை புறநகர் ரயில்களில் அனைத்து நேரங்களிலும் மாணவர்கள் பயணம் செய்வதற்கு தெற்கு ரயில்வே அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு புறநகர் ரயில்களில் கட்டுப்பாடுகளுடன் மக்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் ரயிலில் பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து வரும் திங்கட்கிழமை முதல் மாணவர்கள் அனைத்து நேரங்களிலும் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று
தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் செய்யும் மாணவர்கள் கட்டாயம் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்றும் கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசியாவிலேயே சிறந்த ரோஜா பூங்கா என்று அழைக்கப்படும் உதகை அரசு ரோஜா பூங்காவில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள ரோஜா காட்சிக்கான ஆயத்தப் பணிகள் தொடங்கியுள்ளன. மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா இந்த பணிகளை தொடங்கி வைத்தார். முதல்கட்டமாக கவாத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. உதகை ரோஜா பூங்காவில் 4201 வீரிய ரக ரோஜா செடிகள் உள்ளன. சுமார் 31500 செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஒரே இடத்தில் அதிக எண்ணிக்கையிலான ரோஜா வகைகளை கொண்ட இந்த பூங்கா கடந்த 2006 உலக ரோஜா சம்மேளனத்தினால் சிறந்த ரோஜா பூங்காவாக தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற மக்களவையில் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலுரை நிகழ்த்துகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதற்கட்ட கூட்டம் இன்றுடன் முடிவடைகிறது. மாநிலங்களவை நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மக்களவையில் இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரை நிகழ்த்துகிறார். இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டு மக்களவை ஒத்திவைக்கப்படுகிறது. முன்னதாக நேற்று மாநிலங்களவையில் பட்ஜெட் நிறைவேறியது. இதற்கிடையே மக்களவையில் நடுவர் மற்றும் சமரச திருத்த மசோதா நேற்று நிறைவேற்றப்பட்டது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச மத்தியஸ்தம் தொடர்பான விஷயங்களை விவாதிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. இது தொடர்பான அவசர சட்டம் ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த மசோதா குறித்த விவாதத்தில் பேசிய மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நடுவர்களுக்கு சுதந்திரமான செயல்பாட்டை அளிக்கும் வகையில் இந்த மசோதாவை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். மேற்கு மத்திய ரயில்வேயில் அடங்கிய ஹபீப்கஞ்ச் ரயில் நிலையம் மற்றும் காந்தி நிலையம் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் மாநிலங்களவையில் தெரிவித்தார். எழுத்து மூலம் நேற்று அவர் அளித்த பதிலில் பல்வேறு ரயில் நிலையங்களில் நவீனமயமாக்கல் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். புதுச்சேரி, திருப்பதி, நெல்லூர், டேராடூன் உள்ளிட்ட பல ரயில் நிலையங்களில் தனியார் பங்களிப்புடன் நவீனமயமாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். செக் குடியரசு, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளில் ஒத்துழைப்பு தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். குடும்ப ஓய்வூதியத்திற்கான உச்சவரம்பு தொகை 45,000 ரூபாயிலிருந்து 125,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதிய உச்சவரம்பு 45,000 ரூபாயாக இருந்தது. தற்போது அது 125,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஏற்கனவே இருந்த உச்சவரம்பு தொகையை விட 2.5 மடங்கு அதிகம் என்றும் அவர் கூறினார். அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்தியா சீனா ராணுவ கமாண்டர்கள் இடையேயான 10வது சுற்று பேச்சுவார்த்தை படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட 48 மணி நேரத்தில் நடைபெறும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தையில் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே ராஜ்ய ரீதியிலும் ராணுவ கமாண்டர்கள் நிலையிலும் பதற்றத்தை குறைப்பது தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட கனடாவைச் சேர்ந்த தகாபூர் ராணாவை இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். ராணா அண்மையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 2,000 மெட்ரிக் டன் அரிசியை இந்தியா அந்த நாட்டு அரசுக்கு வழங்கியுள்ளது. சிரியாவிற்கு மனிதநேய அடிப்படையிலான உதவிகளை செய்யும் வகையில் மொத்தம் 2,000 அளவிலான இந்த உணவு தானியம் வழங்க இந்தியா முடிவு செய்தது. அந்நாட்டின் கோரிக்கையை ஏற்று முதற்கட்டமாக 1,000 மெட்ரிக் டன் தானியங்கள் சிரியாவுக்கான இந்திய தூதர் ஹபீசர் ரஹ்மானிடம் நேற்று வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2ம் கட்டமாக அனுப்பி வைக்கப்படவுள்ள உணவு தானியம் இந்த மாதம் 18ம் தேதி சிரியா சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையின் 15வது வாராந்திர தவணை தொகையாக 6,000 கோடி ரூபாயை நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. இந்த தொகையையும் சேர்த்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 90,000 கோடி ரூபாய் அளவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சக செலவினத்துறை அறிக்கை தெரிவிக்கிறது. மாநிலங்கள் எதிர்கொள்ளும் ஜிஎஸ்டி இழப்பீட்டை சரி செய்வதற்கு மத்திய நிதியமைச்சகம் இந்த தொகையை தவணை முறையில் விடுவித்து வருகிறது. இதுவரை 81% ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. அந்த வகையில் மொத்தம் 82,132,76,00,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சக தகவல் தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து ஒரே நாளில் 15,858 பேர் குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 9,309 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 9,309 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு 1,08,80,603 அதிகரித்துள்ளது. புதிதாக 15,858 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதால் நலமடைந்தோரின் எண்ணிக்கை 1,05,89,230 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் 97.26% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 87 பேர் தொற்று காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,55,447 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 1,35,926 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 500க்கும் குறைவாக உள்ளது. நேற்று 483 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 486 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 844,173 அதிகரித்துள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு நேற்று 6 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் 142 பேருக்கு புதிதாக நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,87,02,268 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 23,92,289 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 8,06,99,747 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் அதிக அளவில் முன்களப் பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி போடும் பணி 28வது நாளாக நாடு முழுவதும் நடைபெற்றது. ஒரே நாளில் 261,309 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தடுப்பூசி போட்டுக்கொண்ட நபர்களின் எண்ணிக்கை 77,66,319 அதிகரித்துள்ளது. 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சுகாதார பணியாளர்களில் 70% மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஏறக்குறைய 40% சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அதேநேரம் எண்ணிக்கை அடிப்படையில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் அதிகமானோர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 33 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 21 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும்
தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே घर से बाहर निकलने की अभी कल्पना करना भी सही नहीं है. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். இந்திய நியூ ஸ்பேஸ் நிறுவனம் சார்பில் PSLV-C 51 விண்கலம் ஏவுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த விண்கலத்துடன் அமேசோனியா 1 திட்டமும் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. பிரேசில் நாட்டில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக NSIL நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் விண்கலம் ஏவுவதற்கு முந்தைய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆசிய நாடுகளில் ஒன்றான தஜிகிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவானதாக அந்நாட்டு தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வு ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம், தில்லி மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களிலும் உணரப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தால் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 227 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. முதல் போட்டியில் ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் தற்போது இன்று தொடங்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரசிகர்கள் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி இந்த போட்டியை காண 50% ரசிகர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான நுழைவுச் சீட்டு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சன்குளத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் நேற்று ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலா 2 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலா 3 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளனர். சாத்தூர் அருகே உள்ள அச்சன்குளம் பட்டாசு ஆலையில் வழக்கம்போல் பட்டாசு உற்பத்தி நடைபெற்ற போது ஃபேன்சி ரக பட்டாசுகளுக்கு வெடிமருந்து நிரப்பும் போது திடீரென உராய்வு ஏற்பட்டு இந்த வெடி விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆலையின் ஒரு அறையில் பற்றிய தீ அடுத்தடுத்த அறைகளுக்கும் பரவியதால் சம்பவ இடத்திலேயே ஒரு பெண் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் தீக்காயங்களுடன் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் 10 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளது. முன்னதாக சம்பவம் குறித்து அறிந்தவுடன் சாத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை பகுதியிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக வெம்பக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இவை தவிர உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு மாநில அரசை கேட்டுக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், திமுக தலைவர் MK Stalin மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தொடர்வது பத்திரிகை செய்திகள்.
தமிழகத்திலிருந்து ராமேஸ்வரம் கடல் வழியாக இலங்கைக்கு மஞ்சள் கடல் அட்டை போன்றவை கடத்தப்படுவதை தடுக்கும் நடவடிக்கையாக கடலோர காவல் படையின் 4 கப்பல்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன. ஹோவர் கிராஃப்ட் கப்பல் ரோந்து சென்ற காட்சி. தினத்தந்தியில் புகைப்பட செய்தி. நெய்வேலியில் அனல் மின் நிறுவனமான என்எல்சி புதிய பிரிவு மின்சாரம் வர்த்தக ரீதியான விற்பனைக்கு அனுமதி. தினமணி. தமிழக மின்வாரியத்தில் காலியாக உள்ள உதவி பொறியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான ஆன்லைன் தேர்வு தேதி அறிவிப்பு. வரும் மே மாதம் 8, 9, 15, 16 தேதிகளில் நடைபெறுகிறது. தினமலர். சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு போக்குவரத்து காவல்துறையினருடன் 50-க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்றது. தினகரன். ₹16,43,000 விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,110 கோடி ரூபாயில் தள்ளுபடி. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சான்றிதழ் வழங்குகிறார். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களுக்கு வருகை. விரிவாக்கப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அர்ஜுன் Mark 1A கவச வாகனத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மக்களவையில் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலுரை. மக்களவையில் நடுவர் மற்றும் சமரச திருத்த மசோதா நிறைவேறியது. சாத்தூர் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 19 உயர்வு. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 2,00,000 ரூபாயும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 3,00,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க உத்தரவு. தஜிகிஸ்தானில் நேற்று இரவு பயங்கர நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.3 பதிவு. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.